இந்த பக்கம் தானே சொன்னாங்க ஆட்டோவில் கூட எல்லாம் ஆள் இல்லைன்னு கேட்டுடலாம். எவ்வளோ கதக்காளியே? அம்மா ஓய், இங்கே இந்த சுஜாதாக்கா வீடு எங்கே இருக்குது? யாரு சுஜாதாக்கா வீடு? ஏண்டா என் ஏரியாக்கே வந்து என் பேரைய வச்சு எங்கடா சுஜாதாக்கா வீடு இருக்குன்னு கேட்குறேன். கொஞ்சம் மாஸ்க் எடுங்க. கொத்தமல்லி போட்டுருங்க. வீட்டுக்கு வந்து விருந்தாளியவே வேலை வாங்குற ஆள் நீதான் அக்கா. சரி நம்ம தம்பி வேற யாரும் சொல்லுங்க. Boomer premium shirt. வா 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 உள்ள வா. அக்கா இதான் உன் வசந்த மாளிகையா அக்கா? ஆமா அடா. அக்கா யார் சுஜா இந்த பையன்? அது மாமா. எங்க மாமா ஒளிஞ்சு போனால சின்ன வயசுல அந்த மூக்க கூட சீந்திக்கிட்டே இருப்பானே. அவங்க மாமா முதல்ல இந்த காய் பைய உள்ள வச்சிருக்கோமா. நான் வாங்கிட்டு இருந்தேன், இவங்க என்னைய காணோம்னு தேடிக்கிட்டு இருந்திருக்கேன். என்னடா விருந்தாளியவே காய்கறி தூக்க வைக்கிறாங்களே, வீட்டுக்காரர் என்ன பண்ணுவோம் சொல்றேன். வீட்டுக்காரர் வெங்காயம் நறுக்க வைக்கலாம், தப்பு இல்ல. சரிக்கா எப்படி இருக்கிறீங்க? நிறைய விருதுகள் இந்த மாதிரிலாம் இருக்கு, நான் வந்து பார்த்தேன் எல்லாமே. அதெல்லாம் ஒன்னு ஒண்ணா பேசலாம். நம்ம ஃபர்ஸ்ட் நான் போய் அதை எடுத்துட்டு வரேன். என்னன்றத பத்தி சொல்லிருங்க. நல்லா வெயிட்டா இருக்கு. அதுக்காக ஆடகெல்லாம் வைக்க முடியாது கண்ணா. வைக்க முடியாது, சும்மா கொடுத்துருக்காங்க நம்மளோட இதை பார்த்து. பாத்தியே அக்கா, இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஃபிலிம் ஃபேர் அவார்டு அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த மெமரிஸ் பத்தி சொல்லுங்களேன். அது ஏன் கேக்குறீங்க? முத நம்ம வந்து விரும்பாடி படம் பண்ணோம்ல, அது பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சின்னது பறந்துச்சு. அதுக்கப்புறம் படம் பக்கமே போகலை. எதுக்கு பிள்ளைகளை வளர்க்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேடி வந்துச்சு இந்த இதெல்லாம். எப்படின்னு கேட்குறிய? பருத்தி வீரனே, ஆமாம் அம்மீரனே, அவர் தான் எடுத்தார் இந்த படத்தை. அதுக்கப்புறம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணது என்னமோ நம்ம கமல் சார். ஆனால் நம்மளுக்கு பேர் ஃபுல்லாக வந்தது பருத்தி வீரன். அதில் தான் வரிசையாக அவார்டு. இப்போ மாமா பேர் எங்கே சொல்கிறாங்க? எல்லாம் பருத்தி வீரன் சுஜாதா, பருத்தி வீரன் சுஜாதா தான் சொல்கிறாங்க. நினைக்கிறேன் நடக்குது போல.
சரிக்கா, இந்த சமையல் வேலை எல்லாம் நீ பாத்துட்டு இருக்கா? நான் போய் கொஞ்சம் உட்கார்ந்து இருக்கிறேன், டயர்டா இருக்குது. வண்டியில வந்து ஏசி இருக்குதா? கரண்ட் பில்லு கத்த மாட்டாரு? நான் பாத்துக்கிறேன், சமைச்சிட்டு கூப்பிடுறேன். ஓகேக்கா. ஒரு மாதிரி இது இளநீர் அல்வா மாடா. உங்க மாமா நீ வந்திருக்கேன்னு அங்கேயோ போய் வாங்கிட்டு வந்திருக்காரு. இளநீர் அல்வாவா? ஆமா, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கா? சரி, அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நிறைய கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குக்கா. ஆமா, என்னமோ சொல்லிக்கிட்டே இருந்தீ, பேசணும் பேசணும். இங்க எனக்கு இப்ப சாப்பிடுற மூட்ல இருக்கிறேன், பேசுற மாதிரி நான் இல்ல. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில போய் அவுட்டோர்ல பேசலாம் நம்ம. சரிக்கண்ண. நிம்மதியா இருக்குது. ஊர்ல இருந்து டவுனுக்குள்ள பஸ் சத்தம் அது இதுன்னு கேட்டுட்டு இங்க வந்து இயற்கை சத்தத்துல அடடா. உங்க ஊர்ல இதெல்லாம் பார்க்க முடியாது. சரிக்கா, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அருமையா இருக்குது. இந்த இடத்துல உட்காந்து நம்ம ஏன் நம்ம பேட்டி ஆரம்பிக்க கூடாது? ஸ்டார்ட் பண்ணிருவோமா? அடடா அடடா அடடா, நானும் இவ்வளோ நாள் எத்தனையோ இன்டர்வியூ எடுத்திருக்கிறேன், ஆனா இப்படி ஒரு நிம்மதியான லொகேஷன்ல உட்காந்து எடுத்ததே இல்லக்கா. அதுதான் மதுரை. சூப்பர். உங்க சாப்பாடு மாதிரியே நீங்க சொன்ன விஷயமும் அருமையா இருந்தது. சரிக்கா, இப்போ உங்களை பத்தி சொல்லுங்க. ஏன்னா உங்களை நாங்க வந்து நிறைய படங்கள்ல பாத்துருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 100 படங்கள் கிட்ட நெருங்கி வந்துட்டீங்க. நீங்க நிறைய படத்துல இந்த அக்கா கேரக்டர், அம்மா கேரக்டர், சித்தி கேரக்டர், அந்த சண்டை மூட்டி விடுமே அந்த அக்கா அப்படின்லாம் நாங்க பாத்துருக்கிறோம். பட் உங்களை பத்தி, உங்க ஃபேமிலி பத்தி கொஞ்சம் விஷயங்கள் சொல்லுங்க. நான் படிச்சது வளர்ந்தது எல்லாமே மாதிரி தான். எனக்கு 2 பொண்ணு, ஒரு பொண்ணு வந்து பி, 2 பொண்ணுமே பி தான். அவள் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டா பெரியவ. சின்னவன் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் இயர் பண்ணிகிட்ருக்கான். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஹெல்த் எஜுகேட்டராக இருக்காங்க, திருச்சி ஜிஹெச்சில். சூப்பர்க்கா. சரி, எப்படி அந்த முதல் படம்? ஏன்னா இப்போ தமிழ் சினிமா ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் படத்துக்கு ஃபஸ்ட் டே டிக்கெட்டு கிடைக்குமான்னு ஏங்குவோம். நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கமல் சார் படத்தில் ஒரு ஃப்ரேம் வரமாட்டோமான்னு ஏங்குவாங்க. உங்களுக்கு முதல் படமே கமல் சார் கூட விரும்பாண்டி, அது எப்படி அந்த ஒரு வாய்ப்பு வந்தது? அது சாரோட ஃப்ரெண்டு பிரளயன்னு ஒருத்தர் இருக்கார், அவரோட ஃப்ரெண்டு இவங்க இருக்கிறதுனால ஒரு தடவை சார் எல்லாரும் இதுக்கு வந்திருந்தாங்க. லொகேஷன் பார்க்குறது இல்லை, ஆர்டிஸ்ட் செலெக்ஷன். ஆர்டிஸ்ட் அதுக்கு வந்திருந்தாங்க. அப்போ சும்மா பார்க்க போயிருந்தோம். அப்போது அபிராமி அவங்களுடைய ஃபேஸ் கட், நம்ம ஃபேஸ் கட்டும் கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சார் வந்து இவங்க பண்ணுவாங்களா என்னன்றது கேட்டாங்க. ஆக்சுவலாக என்னென்னா அபிராமி அவங்களுக்கு சும்மா அந்த மதுரை ஸ்லாங் ஏதாவது அந்த மாதிரி டைலாக்ஸ் சொல்கிறது அந்த மாதிரி இருந்தது. பட் அவரே இல்லை, நீங்கள் அதிலே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் அப்பே தான் கொடுத்தாரு பசுபதி சாருக்கு. மிஸ்ஸஸ் அப்படின்னு சூப்பர்க்கா. அந்த முதல் நாள் கேமரா அனுபவம்னு ஒன்று இருக்கும்ல, என்னதான் நம்ம வந்து ட்ராமாஸ் இதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் டக்குன்னு கொண்டு போய் அவ்வளோ பெரிய லைட்டு கேமரா இதெல்லாம் பார்த்தோம்னா அந்த பதட்டம்லாம் இருந்துச்சா? அதில் இருந்துச்சு. என்னென்னா முத முத கேமரா முன்னாடி தான் பண்ணுறோமோ, அதுவும் கமல் சார் முன்னாடி இருக்கும்போது அது கொஞ்சம் பயமாக தானே இருக்கும். ஆனால் பட்டு ஒன்றும் தெரியல, படமாகவே உங்களை பார்க்கும்போதெல்லாம். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஸ்லாங் வந்து கமல் சாருக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்லாம், நாங்கள் எல்லாருமே ரசிக்கக்கூடியது. இவ்வளோ அடடா செம்ம அற்புதமாக அந்த மதுரை ஸ்லாங்கை வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க. டக்குன்னு பார்த்தா உங்கள் பேரே மாறுற அளவுக்கு பருத்தி வீரன் படம் உங்களுக்கு ஒரு அடையாளமாகவே மாறிடுச்சுல. ஆக்சுவலாக என்னென்னா விரும்மாண்டி பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் செகண்ட் ஆக்டர் வந்து கன்சீவாக இருந்தேன். அதுக்கப்புறம் பாப்பா பிறந்தது, பிறந்ததுக்கப்புறம் சரி அவங்கள வளர்க்கணும் வைக்கணும் அப்படின்ற அந்த இது இருந்ததுனால நம்ம ஷூட் அந்த இதெல்லாம் கொஞ்சம் என்னென்னா படம் அப்போ பண்ணுற ஐடியாவும் இல்லை. அதுக்கப்புறம் அமீர் சார் தான் பருத்தி வீரன் கொடுத்துருந்து. என்னதான் சார் வந்து கமல் சார் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருந்தாலும் உங்கள் முன்னாடி நான் இந்த இங்கே வந்து உட்காந்துருக்கேன்னா அமீர் சார் தான் ஃபஸ்ட்டு. பருத்தி வீரன் சுஜாதா தான். ஆமாம், என்னன்னா எங்கள் வீட்டுக்கார் பேர் வந்து பாலகிருஷ்ணன். இப்போ சுஜாதா பாலகிருஷ்ணன் போய்
இப்போ பார்த்திவீரன் சுஜாதான்னா தான் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். நிச்சயமாக்கா. சரி, உங்கள் ஸ்லாங் தான் எங்களுக்கு பிடிச்சது. என்ன நீங்கள் இவ்வளோ அப்படியே பவ்யமாக பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் ஸ்லாங்கில் பேசினா தானே எங்களுக்கு பிடிக்கும். அந்த படத்தில் இருக்க ஏதாச்சும் ஒரு டைலாக்குக்கா. ஏய் முத்தலகே, நான் அப்போ தான் இருந்து கத்திக்கிட்டே இருக்கிறேன், இப்போ உள்ளே வரையா இல்லையாடியே, வாடினா. சம்மக்கா சம்மக்கா. சரிக்கா, வீட்டிலலாம் வந்து என்ன சொன்னாங்க, படம் நடிக்க போகிறேன் இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் சப்போர்ட் பண்ணாங்களே? ஏன்னா பொதுவாக இந்த சவுத் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்கல்ல. இல்லை அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இருந்தது என்னென்னா, பிள்ளைங்க வச்சுருக்கோம் இல்லையா, பிள்ளைங்க ரெண்டும் பொம்பளை பிள்ளைங்க, அப்போது ஃபீல்டுக்குள்ளே போகிறோம், புதுசான ஃபீல்டு எப்படி என்னவோ என்ற ஒரு இதெல்லாம் இருந்தது. பட்டு நான் பருத்திவீரன் பண்ணதுக்கப்புறம் வாய்ப்புகள் நம்மளை தேடி வரும்போது அதை ஏன் நம்ம மிஸ் பண்ணுவோம், அதனால தான் கண்டினியூஸாக பண்ணேன். அதான் என்னென்னா செலக்டிவாக பண்ணிக்குவேன். அக்கா இப்போது நீங்களே பேசும்போது சொன்னீங்கல்ல, வீட்டில் சப்போர்ட் பண்ணாங்க, பேரண்ட்ஸ்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த மாதிரிலாம் சொன்னீங்க. பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, ஒரு பையனுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருப்பாங்க அப்படின்னு. உங்கள் லைஃபுடைய வெற்றிக்கு பின்னாடி நிச்சயமாக உங்கள் ஹஸ்பண்ட் இருப்பார்ல. ஸோ அவரை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் வீட்டில் நாங்கள் பார்க்கும்போதே எங்களுக்கு ஒரு டவுட், ஒரு வேளை உங்களுக்கு லவ் மேரேஜ் ஆகிருக்குமோ அப்படின்லாம் தோணுச்சு. ஸோ உங்கள் இந்த திருமண வாழ்க்கை, அவர் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கார் இப்போ வரைக்கும், இந்த விஷயங்கள்லாம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக என்னென்னா, எங்கள் அப்பா வந்து அவங்களுக்கு வந்து ஹெட்டாக இருந்தாங்க. அவங்க ஹெல்த் எஜுகேட்டராக எங்கள் அப்பா ஒர்க் பண்ணும்போது அவங்க ஆஃபீஸ்லேயே இவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்க வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்கன்னு சொன்ன உடனே எங்கள் அப்பா வந்து, எங்கள் அக்காவுக்கு அப்போ தான் கல்யாணம் முடிஞ்சிருந்தது. முடிஞ்ச உடனே சரி, எனக்கு ஆக்சுவலாக எந்த பொண்ணு பார்க்குற அந்த ஐடியாவே இந்த மாதிரி இல்லவே, மாப்பிள்ளை பார்க்குற ஐடியாவே இல்லாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் பார்க்குறாங்கன்னு சொன்ன உடனே சரி, இந்த பையன், ஏன்னா எங்கள் அப்பா அவங்களுக்கு ஹெட்டாக இருந்ததுனால அவங்கள பற்றி எப்படி என்ன ஏதுன்னு தெரியும். சரி, அதனால் எங்கள் அப்பாவும் சரி, இவ சுஜா வேணா கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகம் அப்படிலாம் பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் தான் இப்போ பண்ணாங்க. லவ் மேரேஜ் எல்லாம் கிடையாது, எங்கள் அப்பாவை வச்சு செய்யணும், அவர் தான் மாட்டி விட்டுட்டு இப்போ நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன், 25 வருஷம் ஆச்சுக்கண்ணா. ஆனால் என்னென்னா, எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு என்னோடய ஃபேமிலி தான், என்னோடய ரெண்டு பிள்ளைங்களும் என்னோடய ஹஸ்பண்டு தான். ஆக்சுவலாக என்னென்னா, என் ஹஸ்பண்டுக்கு தான் இந்த இதில் வரணுன்ற ஆர்வம் வந்து ரொம்ப இருந்துச்சு, ஆனால் மாற்றி வந்துருச்சு அப்படிங்களா. ஆனால் அவங்களுடைய சப்போர்ட்டோ அவங்களுடைய என்கரேஜ்மெண்ட் இல்லைன்னா கண்டிப்பாக நான் இந்த லெவலுக்கு வந்திருக்கவும் முடியாது, நான் வந்திருந்து இப்படி உட்காந்து பேசியிருக்கவும் முடியாது. அவங்களோட எவ்வளவோ அவங்கள எனக்காக நிறைய இந்த விஷயத்தெல்லாம் இது பண்ணனால என் ஃபேமிலி தான். நிஜமாவே சூப்பர் விஷயம்க்கா. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங்கான லைஃப் பார்ட்னர் கிடைக்கா? வாய்ஸ் இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கே, நீங்கள் ஒரு பாட்டு பாடக்கூடாது? ஏன்க்கா, நான் நல்லா தானே போய்கிட்டு இருக்கீங்க, இப்போ போய் பாட்டு பாட சொல்கிறீங்களே, நீங்கள் எப்படி யாராரு ஓட போகிறீங்களோ எனக்கு தெரியாது. இல்லை பிரச்சனை இல்லை, ரொம்ப தூரங்கள்லாம் இருக்குது, ஆளுக்கு ஒரு பக்கம் கூட தெரிச்சு வரலாம், இருந்தாலும் நீங்கள் பாட்டு பாடணும். பாடுறேன், ஆனாலும் ஓடிடாதீங்க, எனக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடும். பாடுங்க பாடுங்க, கேட்போம். ஏதோ காதையாவது பொத்திக்கோங்க. பரவாயில்லக்கா. மயங்கினே சொல்ல தயங்கினே, உன்னை விரும்பினே, தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்குதே மனமே, இங்கு நீ இல்லாத வாழ்வும் வாழ்வுதான். மயங்கினே சொல்ல தயங்கினே, உன்னை விரும்பினே. ஓட வச்சிட்டீங்களே, அவர் மாட்டு உட்காந்துருந்தவரையோ. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், உங்க ஹஸ்பண்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு கொடுத்துருக்காரு, கண்டிப்பா நீங்க பண்ணணும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, கேட்கணும் தம்பின்னு சொல்லியிருக்காரு. என்ன எப்ப பார்த்தாலும் இந்த அம்மா வந்து மதுரை ஸ்லாங்ல தான் நடிக்குமா, ஏன் எங்க ஒரு பாஷையில எல்லாம் பேசாதா அப்படின்னு நிறைய ஆடியன்ஸ் எல்லாம் கேக்குறாங்களாம். சோ உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்காவே, இப்போ வந்து நம்ம கொங்கு தமிழ், நெல்லை தமிழ், சென்னை தமிழ்லாம் இருக்கும்ல, இந்த மூணு தமிழ்ல நீங்க வந்து டைலாக்ஸ் பேசணும். ஏதாச்சும் சொல்ற மூணு தமிழுமே எனக்கு தெரியாது, ஏதோ ஒன்னு வேணா பேசுறேன். ஓகே. ஏன்ற தம்பியே, நான் பாத்துக்கினே இருக்கிறேன், நீ என்ன இப்படி பண்ணிக்கினே இருக்கிற? இது எப்படி, இது கோயம்புத்தூரையும் எதையோ ஒன்று மிக்ஸ் ஆயிடுச்சு. இல்ல இருக்க பாதவே நல்லா இருக்குது, ஒரு கலவையா கொடுத்துட்டீங்க. எதுக்கு எல்லாம் எதுக்கு கொங்கு தமிழ் கேக்குறீங்க, இந்த தமிழ் கேக்குறீங்க, மெட்ராஸ்ல சுட்டு போட்டா கூட எனக்கு வராது. சூப்பருக்கா, நீங்க பேசுற இந்த தமிழே அருமையா இருக்குது, நீங்க இப்படியே ஓடாம இருங்க. சரி, நான் அந்த தூரத்துல ஓடுனார்ல, அவர் எப்படியாச்சும் கூட்டி வந்து இங்க உட்கார வச்சு அவரையும் பேச வைப்பேன். ஏனுங்க மாமாய் கா, இவர்தான் அங்க ஓடுனது. நான் பாட சொன்னீங்கன்னா அப்புறம் ஓடாம என்ன பண்ணுவாரு? அப்படியே ஓடிலான்னு பார்த்தேன், வழி இல்ல, வீட்டுக்கு கூட்டி போனோம். ஹலோ, அது ஒரு 24 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்ட். நீ யோசித்து புண்ணியம் இல்ல, முடிஞ்சு போச்சு.
லாக் ஆயிட்டீங்க. சரி, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கிறோம். சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கீங்களா? ஆமா, அப்படிதான் சொல்ல சொல்லி மிரட்டுறாங்க அவங்க. ஓகே, 24 இவ்வளவு நேரம் வேற மாதிரி பேசினாங்க, நீ வந்தோன்னு வேற மாதிரி பேசுறாங்க. நாங்கெல்லாம் ஒண்ணு ஒரு ஆணுடைய கஷ்டம், இன்னொரு ஆணுடைய. அது கரெக்ட், அதுதான் கரெக்ட். சரி, சொல்லுங்க. சரி, என்ன இப்ப உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னா, நிறைய பேர் இப்ப வந்து வீட்டுல இருக்கிறவங்க பொண்ணுங்க வேலைக்கு போனாலே வேண்டாம் அப்படின்னு சொல்ற காலகட்டம் போய், இப்ப வந்து பொண்ணுங்களும் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் போய் அவங்களும் சாதிக்கணும் அப்படின்னு சப்போர்ட் பண்றாங்க. பட் சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்றப்போ நிறைய பேர் வந்து அனுப்ப மாட்டாங்க, எதுக்கு போய்கிட்டு வேண்டாமே அப்படின்லாம். பட் நீங்க இது எதையுமே யோசிக்காம இன்னைக்கு அவங்களை அனுப்பிச்சு இன்னைக்கு அவங்க ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறாங்கல்ல, இந்த விஷயம் உங்க புரிதல் பத்தி சொல்லுங்க. இது என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் கேள்வி நல்ல கேள்வி. எந்த துறையிலையும் பெண்கள் சாதிக்க முடியுன்றது உண்மை. அதில் குறிப்பாக வந்து திருமணத்துக்கு பின்னாடி கணவன்கள் அனுமதிக்கிறதுன்றது ஒரு பெரிய கேள்வி என்று அடிக்கடி நிறைய பேர் கேட்டுட்ருக்க கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு துறை, அவ்வளோதான். அதுலேயும் பெண்கள் சாதிக்க முடியும், அவங்களுடைய திறமையை காட்ட முடியும். அவங்களுக்கு திறமை இருக்குது, அவங்க சுயமாக செயல்படணும், அதுதான் என்னோடய கருத்து. இன்னும் கூட இப்போ கூட சமீபத்தில் பீகிள் படம் பார்த்தீங்கன்னா கூட விஜய் ஒரு இது சொல்லியிருப்பா, அப்படி நீ வந்து ஒவ்வொரு பெண்ணுக்கு பின்னாடியும் கணவர் இருக்கணும். ஆனால் நம்ம பழமொழி ரொம்ப காலமாக என்ன வச்சுருக்கேன், ஆணுக்கு வெற்றிக்கு பின்னாடி பொண்ணு இருக்காங்க அப்படின்னு நினச்சிருக்கேன். ஏன் இப்படி மாற்றி பார்க்கக்கூடாது? அதுதான் கான்செப்ட், அவ்வளோதான். இவர் தான் இந்த உயர்ந்த மனிதரா? சரி, என்ன இப்போ வேலைக்கு போகிற இடமா இருக்கட்டும், சொந்தக்காரங்களா இருக்கட்டும், இப்போ ஒரு படம் பார்த்துட்டு இவங்க கேரக்டர் சொல்லுவாங்கல்ல, இவங்கெல்லாம் நல்லா நடிச்சிருக்கிறாங்க, சூப்பராக பண்ணிக்கிறாங்க, அப்போ எவ்வளோ பெருமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். உண்மையாகவே நம்ம வீட்டு பிள்ளைய பல பேர் பாராட்டுறது ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம். அதை அந்த மகிழ்ச்சியை வந்து சும்மா வார்த்தைகள் ரொம்ப சந்தோஷம்லாம் சொல்ல முடியாது, அதை வந்து ஃபீல் பண்ணும்போது தான் தெரியும். எப்படி ஒரு பெயின் அப்படின்னா அதை உணரும் போது தான் தெரியும். அது மாதிரி ஒரு மகிழ்ச்சியும் உணரும் போது தான் தெரியும், அதை வார்த்தைகள்லாம் நம்ம விவரிக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் சம்ம மேட்ரு. அப்படியே நம்ம கட் பண்ணி ஒரு 25 வருஷம் முன்னாடி போய் உங்கள் கல்யாண நாள், அந்த கல்யாணம் பேசக்கூடிய நாட்கள் எதை பற்றிலாம் சொல்லுங்கள். எப்படி பொண்ணு யார், எப்படி நம்ம பார்க்க போகிறோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கும்ல? அதெல்லாம் அவங்கள்ட்ட கேட்க முட்டிங்களா? அவங்க வந்து சொன்னாங்க, அவங்க ஒரு பாடலே சொல்ல சொன்னாங்க, எங்கள் அப்பா என்னை தேவையில்லாமல் மாட்டி விட்டாருன்னு சொன்னேன். நல்ல இடத்துல தான் மாட்டி விட்டாரு, அதையும் சொல்லியிருப்பாங்களே. அதை சொல்லலையே, சொல்லலையே. நீங்க பாடும் போதே ஓடு நீங்க. பெரிய ஒரு ஒற்றுமையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பொண்ணு பார்த்ததுன்றது ஒரே பொண்ணு தான், இவங்க தான். அதே மாதிரி இவங்களுக்கு மாப்பிள்ளைன்னு பார்த்த முதல் மாப்பிள்ளையும் நான் தான். யாரை யாருக்கிட்ட மாட்டி விட்டாங்கன்றது தான் என் கேள்வியா இருக்கு. எப்படியோ 24 வருஷமா வண்டி ஓடிடுச்சு, இப்படியே ஓடிடும். நிச்சயமா நல்லபடியா போய்கிட்டு இருக்கு லைஃப்ல. 2 குழந்தைங்க, நாங்கள் 2 பேரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த 24 வருஷ பாதை அப்படி திரும்பி பார்க்கும்போது ஏதோ நேற்று நடந்த மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் 24 வருஷம் ஓடிடுச்சா அப்படின்னு ஒரு அந்த எண்ணிக்கை பெருசாக தெரியுது. எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் நாங்கள் ஏதோ இன்றைக்கி கல்யாணம் முடிச்ச அளவு மாதிரி தான் நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். அதை என்ன எல்லாத்தையும் நீங்கள் கூட கொஞ்சம் முன்னாடி கேட்டுட்டு இருந்தீங்க, லவ் மேரேஜான்ற சந்தேகம் இன்றைக்கும் எல்லாருக்கிட்டையும் அந்த கேள்வி வருது. கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணல, கல்யாணத்துக்கு முன்னாடி நித்தம் ஒவ்வொரு பொழுதும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான். ஸோ லவ் மேரேஜ்னு தான் வச்சுக்கலாம். ஆப்வியஸ்லி இதுவும் லவ் மேரேஜ். இந்த இது கடைசி வரைக்கும் நிச்சயமாக என்ன, நாங்கள் பறித்து விடுறதா இந்த வில்லியை பார்த்தேன், கடைசியில் என்னன்னா மயக்காட்டிலே வந்து வில்லியை பார்த்துட்டோம். அப்படி முத்தலை எங்கடி வர மாடி. பாலா அண்ட் ரித்திகா ஒரு பெரிய மனுஷன், ஒரு நல்லவன் நினைச்சு ஒரு ஷோவை கொடுத்து சூப்பர் ஜோடியை ஹோஸ்ட் பண்றானா, சரின்னு சொல்லிட்டு நீயே ஒரு ஜோடியை தேடிட்டு வந்து நிக்கிற. வாட் இஸ் திஸ்? ஜோடியெல்லாம் தேடல, ஜஸ்ட் தேடி பார்த்துருக்கேன், யாருமே கிடைக்கல. பாப்பாவுக்கு பாக்கியலட்சுமி.